அனைவருக்கும் வணக்கம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அடுத்தவங்க வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்தா அது நமக்கு நியூஸ், நின்று வேடிக்கை பார்ப்போம். அதுவே நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தா அது நமக்கு பிரச்சனை, மன வருத்தத்தை தரும். ஆனால் அது மற்றவங்களுக்கு நியூஸுங்க. என்ன அப்படித்தானுங்க? ஆமாம். வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு பெரியவர் ஒரு மாதமா வெளியூர் போயிட்டு தன் சொந்த ஊருக்கு திரும்பி வராரு. அப்ப அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்குங்க. என்ன அதிர்ச்சியான விஷயம்னா, ஆசை ஆசையா அவரு கட்டின வீடு தீ பற்றி எரியுது. பலரும் விலைக்கு கேட்டோம், இவர் விற்க மறுத்துட்டாரு. ஆனா இப்ப இவர் கண்ணு முன்னாடியே வீடு தீ பற்றி எரியுது. மக்கள் எல்லாருமே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரும் தண்ணி ஊற்றிய அணைக்க முயற்சி செய்கிறாரு, எந்த ஒரு பலனும் இல்லைங்க. வீடு முழுவதும் தீ பற்றியது. எல்லாம் போச்சே, என் வீடு போச்சேன்னு அழுது கவலை நல்ல பழக்கத்தை விதைத்தால் நல்ல பண்பு அறுவடையாகும். நல்ல பண்பை விதைத்தால் தெய்வீகத்தை உணர்வீர்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.